பிரியர் பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவதற்காக
அழுக்குகளை மீன் உண்டு குளத்தை சுத்தமாக்கி தன்னுடைய பசியை போல தங்களுடைய தலையை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் ஒரு நல்லதை நடத்தணும் பொது நலத்திற்காகவும் இப்படி ஒரு போராட்டம் போராட்டம் வாழ்க்கையே போராட்டம் வாழ்ந்துதான் பார்க்க வேண்டும். ஜெயிக்காம விடக்கூடாது. போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுவான். ஜெயிச்சு காட்டணும். தொடர்ச்சியா ஒரு பணியை செய்துட்டே இருக்கும் பொழுது இது வெட்டி வேலை போல வென்று விட்டால் முயற்சி வெற்றி கிடைத்துவிட்டது. விடாமுயற்சி வெற்றி தரும். வெற்றி விஸ்வரூப வெற்றி. அதுபோல உங்களுடைய விடாமுயற்சி எவ்வளவு இன்னல் வந்தாலும் இழுக்கு வந்தாலும் சோர்வு வந்தாலும் சோர்வடையாமல் தொடர்ச்சியாக இதே பணியை செய்து கொண்டிருக்கீர்கள். கண்டு வந்த கணிக்கு ஏதாவது இதோ சிறப்பு பெருமைகள் இருந்தால் கூறுவதை கேட்போம். மாங்கனிக்கும் தேன் கதடி மா கணிக்கும் தேன் கதடி வன்கணிக்கு மேல் நிற்கும் முருகா ஒரு போங்கனியை கண்டு மனம் பூரித்து முருகா முருகா அத்தனை கனமை கொய்யாமல் கொய்தனை திருக்கொள்வி முருகா திட்டமிட்டு சதி செய்திருக்கின்றீர்கள் என்று
கனியை காண்கிற பொழுதெல்லாம் எனக்கு அந்த கோவண துணி தான் நினைவுக்கு வருகிறது. கோவணமும் போடி வரும். ஆனால் கனியை பார்க்கின்ற பொழுதுதான் என்னுடைய இந்த மணி பார்த்த இடத்திலே கண்டா அர்ப்பணித்து கனியை பார்க்கின்ற பொழுது மணி நினைவு வருகிறது. பாலசுப்ரமணி கனியின் சுவாக்கியத்தை சென்று உடனே Oh,
ولكن هناك اشياء تتحرك
அன்னபதாய பெருமாள் முழுவதுமே அறிவியலுடைய கோட்பாடுகள் மூலமா அவர் உருவாக்கப்பட்டார் சரி மச்சான் கணேசனை பத்தி நிறைய நிறைய நீங்க பேசுவீங்க எதிர்பார்த்தேன் இல்ல நான் கொடுத்த அவர் தான் விழாவை கதாநாயகன் ஆமா ஆமா மலை நீங்க வந்து பேசுங்க கணேச இல்லாட்டி விழாவே இல்லை இல்ல அவர் தான் வச்சிருக்காரு நீங்க ரொம்ப பக்கமா இருக்கீங்க நீங்க கண்டு நீங்க அண்ணன் தம்பி வாருங்க பள்ளி அதனால அவரை விட்டு கொடுக்காம நீங்க நினைக்கிறீங்க வள்ளி பாத்துக்கலாம் ஆமா பரமளத்தை பத்தி பேசுனீங்களா பேசணும் சம்மதம் தெரிவித்தாளா பிடிக்கலைங்க இன்று பார்ப்போம் அவள் அதிகமாக விநாயக பெருமானை பற்றி பேசுகிறாரா அல்லது நான் பேசுகிறானா இருவரும் பேச இதான் போட்டி இல்ல இதுல யார் அதிகமான தொகுப்பை சொல்றது ஏன்னா விஷயங்களை சொன்னா சரி நம்ம சொற்பொழிவர் ஆட்டிட்டு வந்திருக்கிறாங்க ஆமா அப்ப எந்த அளவுக்கு ஒரு மணி நேரம் தனியா சொற்பொழிவு ஆமா அப்ப விநாயக பெருமானை மட்டும் யார் அதிகமா பேசுறது சரி பேசுங்க முழுக்க முழுக்க இந்த கணேசனை மறந்துடாம முழுவதர் பொருள் சுளி போட்டு செய்யலதும் தொடங்கி இங்க கூட நீங்க அவர் மறந்துட்டீங்க ஆமா நான் எப்பவுமே அவர் தான் நினைச்சுக்கிட்டாரு எப்படி போகுது எப்படியே போயிடாது நல்ல கோலம் இதானே நல்ல கோலம் இது நல்ல கோலங்க வேட நாங்க சென்று விடவங்களை கூட புரியுது அலங்கோலம் இதுதானே மனக்கோலம் மான் குட்டியே தெரியும் வேடவரா போங்க மனதை களவாடி சகுனி எப்படி சேர்ந்து கெடுத்தாரோ அது மாதிரி சுடர் உடப்பப்பட்டியை சேர்ந்த நாரதர் திலகம் பெருமாள் ராஜ ரசிகர் மன்றத்தின் சார்பாக இங்கு ராஜநடிகராக நடித்துக் கொண்டிருக்கும் செங்குட்டுமணி பாராட்டி பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது இங்கு உங்கள் முன்னால் கானம் இசைத்துக் கொண்டிருக்கும் கானத்திற்கென்றே பிறந்த காளிமுத்து என்ற முத்துச்சிப்பிக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பவர்கள் உடப்பப்பட்டியை சேர்ந்த பெருமாள் கேள்வி கேட்டு நல்லா இருக்கு பாக்கலா பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்திய அன்பு நண்பர் உடப்பப்பட்டி கண்டெடுத்த நன்முத்து அவருடைய பாசமும் நண்பர் இதிகாசத்தோட பெருமாள்ராஜ் அவர்களுக்கும் அவருடைய ரசிகர் பொருட்களுக்கும் இளவு சார்பும் நான் சார்ந்த கலைக்குழு சார்பும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் 2017 தனக்கொன்று வாணியை வகுத்து பரிசினை தட்டி சென்ற நாரதர் இடத்திலே முதலிடத்தை தட்டி சென்ற எங்கள் தர்மையினார் உடப்பம்பட்டி கட்டணித இதிகாச சுடர் இலக்கண சுடர் அன்புனார் பெருமாள் ராஜ் அன்பு நண்பர்கள் வாட்ஸ்அப் நண்பர்கள் குழு அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது கிளை குடும்பத்தின் சார்பாக எனது சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம் தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியுடென்று சொன்னாய் வார்த்தை தவறிவிட்டாய் அடிக்கண்ணம்மா மார்பு துடிக்குதடி பார்த்த விடத்திலெல்லாம் உன்னை போலவே தாவை திரிகிறதோடு பாவை தெரியுதடி தீர்த்த கரையிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடு என்று சொன்னாய் வார்த்தை தவறிவிட்டாய் அடிக்கண்ணம்மா மார்பு துடிக்குதடி பார்த்த விடத்திலெல்லாம் உன்னை போலவே தாவை தெரிகின்றது பாவை தெரிந்தடி மேனி கொதிக்குதடி தலை சுற்றியே வேதனை செய்குதடி வானிலிடத்தில் எல்லாம் இந்த வெண்ணிலா வந்து தழுவது பார் மோனத்திருக்குதடி இந்த வையகம் மூழ்கி துளியிலே நான் ஒருவன் மட்டிலும் திருவெந்த
வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா மார்பு துடிக்குதடே காற்றில் கலந்து விட்டாய் கண்ணம்மா கண்கள் கலங்குதடே பறந்ததே மறந்ததே எனது கதையை படித்ததே முடித்ததே உனது கதையை எரியுதே உலகமே சேவ நெருப்பு நீ போன பாதை எது வென்று சொல்லு நானும் முன் பின்னே அங்கே வர இப்போது கூட எது வென்று சொல்லு உன் வீடு தேடி நானும் வர விட்டாய் கண்ணம்மா மார்பு துடிக்குதே மனிதாசு கேட்டு எழுந்து Yeah.